சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். காரியாதாசே கிருபேதி பிரணதி ததியுத பக்தி நம்ர பார்யா புத்ராதி யுக்தோ குரு சரண யுக லம்ப்ய பூவம் ததைவ சூர்யா லோகேன லுத்தம் தம இவ விபுத ஸ்ரேஷ்ட்ய பாத்வீர ரக்வீட் சூர்யாலோகேன மம ஹ்ருதயமலம் ஹந்த பூதோஸ்மி தேன. அர்த்தம்: அடியேன் மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி சந்நிதியில் ஐந்து காரியங்களை பண்ணினேன். காரியாதாசே கிருபேதி தாசே அடியே நிலத்திலே கிருபா காரியா அருள் பண்ண வேண்டும் இது என்று பிரார்த்தையன்னு பிரார்த்தித்தேன். அது ஒன்று. அடுத்தது பிரணதி ததியுத பிரணதி என்றால் பிரணாமம், கீழே விழுந்து சேவிப்பது. அதனுடைய ததி என்றால் அதை நிறைய தடவை பண்ணி அதன் குவியல் நிறையவான பிரணாமங்கள் அவற்றோடு கூடினவன் ஆனேன். மூன்றாவது பக்தி நம்ரஹ. முதலானது வாயாலே பண்ணின காரியம் பிரார்த்திப்பது, அருள் வேண்டி நிற்பது. இரண்டாவது உடலாலே பண்ண வேண்டிய காரியம் கீழே விழுந்து நமஸ்காரங்களை பண்ணுவது. மூன்றாவது பக்தி நம்ரஹ என்பது மனசாலே பண்ண வேண்டிய காரியம், குரு பக்தியோடு கூட பணிவு கொள்வது. இந்த மூன்றையும் காயேன வாச்சா மனசா பண்ணிவிட்டு பார்யா புத்ராதியுக்த அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நான் மட்டுமாக இல்லாமல் குடும்பத்தோடு கூட அனுகிரகம் பெற்று குரு சரண யுகாலம்பி அபூவம் ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றுக்கோளாக அவலம்பமாக கொண்டவனாக ஆனேன். ஐந்துமாகிவிட்டது. ததைவ இவ்வாறாக நான் ஆச்சாரிய உபசதனம் பண்ணின உடனேயே என்ன நிகழ்ந்தது? விபுதஸ்ரை சூர்யாலோகேன அந்த வீர ராகவாச்சாரியர் என்கிற சூரி இருக்கிறாரே, சூரி என்றார் பண்டிதர் வித்வான் என்ற அர்த்தம். அவர் விபுதஸ்ரேஷ்டியபாக் புலவர்களுக்குள்ளே மேன்மை பெற்றவர். அவருடைய ஆலோகேன பார்வையினாலே கடாட்சத்தினாலே சூர்யாலோகேனலுக்தம் தவைவர் சூரிய வெளிச்சத்தினாலே தொலைந்து போகிற திருட்டு போலே, தொலைந்து போகிற இருட்டு போலே இவருடைய கடாட்சத்தினாலே மம ஹ்ருதயமலம் லுப்தம் என்னுடைய உள்ளழுக்கு நீங்கிவிட்டது. ஹிருதயத்தில் இருக்கிற மலம் நீங்கியதாலே ஹிருதயம் விமலமாக அமலமாக ஆகிவிட்டது.
ஹந்த பூதோஸ்மிதேன ஆச்சரியமாக அதன் வாயிலாக, அதாவது அவருடைய கடாட்சம் ஏற்பட்டதன் விளைவாக, பூதஹ அஸ்மி தூயவனாக ஆனேன், பரிசுத்தி பெற்றேன். இந்த ஸ்லோகத்தினுடைய தொழிற்புறையை இப்பொழுது பார்த்தோம். அடுத்து வழக்கம் போல இந்த புதிய ஸ்லோகத்திலேயும் மூன்று சிறப்பம்சங்கள் இருப்பதை அனுபவிக்கப் போகிறோம். எந்த மூன்று சிறப்பம்சங்கள் என்றால், வழக்கமாக எந்த மூன்று இருக்குமோ அதேதான். முதலாவது சப்தாலங்காரம், சொல்லணி. அது எப்படி இருக்கிறது என்றால், காரியா பாரியா சூர்யா சூர்யா என்ற பதங்களாலே பாதங்கள் ஆரம்பிக்கின்றன. முதல் வரியில் காரியா, இரண்டாம் வரியில் பாரியா, மூன்றாம் வரியிலும் நான்காம் வரியிலும் சூர்யா. இப்படி பாத அனுப்பிராசம் ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாதத்திலையும் இரண்டாவது எழுத்து ஒரே எழுத்தாக இர்வியா என்பது வந்திருக்கிறது, சொல்லணி என்பதாயிற்று. இரண்டாவது அலங்காரம் ஸ்லேஷாலங்காரம் என்பது பதங்களினுடைய இரட்டை பொருளை வைத்துக் கொண்டு வருவது. இங்கே ஆலோகேன என்று ஒரு பதம் இருக்கிறது, அது மூன்றாம் வரியிலும் வருகிறது, நாலாம் வரியிலும் வருகிறது. ஆலோகம் என்ற பதத்துக்கு இரண்டு மூன்று அர்த்தங்கள் பிரசித்தம். இங்கே இரண்டு அர்த்தங்கள் தேவை. ஒன்று வெளிச்சம் என்பது, வெளிச்சம் வந்தால் இருட்டு நீங்கும் என்பது ஆலோகேன சமஹா லுப்தம் என்று மூன்றாம் வரியில் சொன்ன கருத்து. இரண்டாவது ஆலோக என்பதற்கு பார்வை என்று ஒரு அர்த்தம், லோச்சனம் என்பது லோக என்ற பதத்தோடு தொடர்பு கொண்டது, கண்ணு பார்வை. இந்த பார்வையினாலே ஹிருதய மலம் லுப்தம் நீங்கிவிட்டது. இந்த பார்வை என்பது ஆச்சாரிய கடாட்சத்தை சொல்லுகிறது. இப்படியாக ஆலோகேன என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் வந்ததாலே ஸ்லேஷை. இந்த ஸ்லேடையானது இந்த ஸ்லோகத்திலே இன்னும் கொஞ்சம் அழகாக அமைந்திருக்கிறது. எப்படி என்றால், ஒரு பதத்துக்கு இரண்டு அர்த்தங்கள் இருப்பது மட்டுமில்லாமல் கண்டஸ்லேகம் அதாவது பிரிமொழி சிலேடை என்பதும் இருக்கிறது. ஒரு பதத்தை இரண்டு விதமாக பிரித்தால் இரண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கின்றன என்பது. அது எந்த பதம் என்றால் சூர்யாலோகேன என்கிற பதம். இந்த சூர்யாலோகா என்ற பதத்தை இரண்டு விதமாக பிரிக்கலாம் என்பதையும், அப்படி இரண்டு விதமாக பிரிக்கும் போது இரண்டு விதமான அர்த்தங்கள் கிடைக்கும் என்பதையும் ஏற்கனவே பிராச்சீன கவிகள் நிறைய பேர் கையாண்டிருக்கிறார்கள். முக்கியமாக வெங்கடாத்ரி அரசாணிபாலே மகாகவி இப்படி கையாண்டிருக்கிறார் பல இடங்களில். அவரை அடியொற்றி இங்கேயும் சூர்யாலோகேன என்பதற்கு சூரிய வெளிச்சத்தினாலே என்று ஒரு அர்த்தமும், சூரி இருக்கிறாரே வித்வான் அவருடைய கடாட்சத்தினாலே என்று இன்னொரு அர்த்தமும் கிடைப்பதற்காக சூரிய ஆலோகா என்று ஒரு பதப்பிரிவும், சூரி ஆலோகா என்று இன்னொரு பதப்பிரிவும் பண்ணி, சம்ஸ்கிருதத்திலே சந்தி பிரகரணத்திலே சொன்ன விதிகளின்படி சூரிய ஆலோகம் என்பதும் சூர்யாலோகம் என்றுதான் சேரும், சூரி ஆலோகம் என்பதும் சூர்யாலோகம் என்பதுதான் என்றபடிதான் புணர்ச்சி பெறும் என்பதை நினைவில் கொண்டு இங்கே கண்டஸ்லேஷத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். இவ்வாறாக இரண்டாவதான ஸ்லேஷாலங்காரம் என்பதையும் பார்த்தோம். அடுத்தது மூன்றாவதாக முத்ராலங்காரம் என்பது. முத்ராலங்காரம் என்றால் இன்றைக்கு எந்த விஷயத்தை பற்றி பேசப் போகிறோமோ அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகம் சூச்சித்து காட்டும் என்பது. இன்றைக்கு உபன்யாச விஷயம் என்ன என்றால், மும்மணி கோவையிலே அருள் வேண்டி நிற்க என்கிற மூன்று பதங்கள் கொண்ட சொற்றொடர் என்ற விஷயம். அருளை பிரார்த்தித்துக் கொண்டு நிற்கிறாள் என்று. அந்த அருள் என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் கிருபா, வேண்டி என்பதற்கு சம்ஸ்கிருத பதம் பிரார்த்தனா. இப்படி அருள் வேண்டி என்பதானது இங்கே கிருபா காரியா இதி பிரார்த்தயன் என்கிற பதங்களிலே வந்திருக்கிறது.
கார்யாதாசய கிருபேதி பிரணதி ததியுத பிரார்த்தயன் என்கிற முதல் வரியிலே அருள் வேண்டுதலை பற்றிய பிரஸ்தாபம் இருப்பதனாலே இன்றைய உபன்யாச தலைப்பு விஷயமானது சூட்டிக்கப்பட்டது. இவ்வாறாக மூன்று சிறப்பம்சங்களும் வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலும் இருக்கின்றன. இப்படி ஆச்சாரிய வந்தனத்தை முடித்துக் கொண்டு இப்படி மூன்று சிறப்பம்சங்கள் கொண்ட ஸ்லோகம் அமைந்ததினாலே இந்த ஆச்சாரியனுக்கு திருவுள்ள உகப்பு ஏற்படும் என்பதனாலே அடுத்தது ஹயக்ரீவ வந்தனத்துக்கு போகிறோம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுஜராஸ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். ஹயக்ரீவர் பூலோகத்திலே பரிமுகராக, பரி என்றால் குதிரை, முகம் என்றால் திருமுக மண்டலம், பூலோக பரிமுக நின் ஆலோகம் அடியேற்கு. ஸ்லோகத்திலே கடாட்ச என்றும் மே என்றும் இருக்கிற பதங்களுக்கு தமிழாக்கம் ஆலோகம் கடாட்சம், அடியேற்கு மே. தொதியாக என்பதற்கு நின், பூலோக பரிமுக நின் ஆலோகம் அடியேற்கு, மேல்லோக பசு போலே தேவலோகத்திலே இருக்கிற பசு போலே, அதாவது சம்ஸ்ருத காமதேனும் என்று ஸ்லோகம் முடிகிறதே அதிலே கடைசியில் வருகிற பதம் காமதேனு என்பது தேவலோகத்து பசு, அதுபோலே மேலோங்கும் சொல் தரட்டும் சரஸ்வதியும் திஷந்து. சரஸ்வதி என்பது சொல், திஷந்து என்பது தரட்டும், உயர்ந்த சொல்லை தரட்டும். உயர்ந்த மேலோங்கிய சொல் என்பது எங்கே இருக்கிறது என்றால் ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் என்று இன்னும் விவரமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த சொல்லை உன்னுடைய ஆலோகமானது அடியேனுக்கு தரட்டும் என்று ஹயக்ரீவ வந்தனமாயிற்று. இப்பொழுது இன்றைய உபன்யாச விஷயம் அருள் வேண்டி நிற்க என்பது. இதை பற்றி ஐந்து விஷயங்களை இன்று புரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது இன்றைய உபன்யாசம் ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதியிலே இந்த அருள் வேண்டி நிற்பது என்பது ஆழ்வார்கள் அடிக்கடி நமக்கு காட்டிக் கொடுத்த வழி என்பதை, ஆழ்வார்களின் அருளி செயல்களிலிருந்து நிறைய பாசுரங்களை சேவித்து இதை விளக்கப் போகிறோம். அநேகமாக எல்லா ஆழ்வார்களுமே பெருமாளிடம் அருள் வேண்டி நின்றவர்கள்தான் என்பது இன்றைய முதல் கருத்து. பிறகு இரண்டாவது, எதற்காக எந்த உத்தேசத்துக்காக அருளை வேண்டினார்கள் முன்னோர்கள், அப்படிப்பட்ட முன்னோர்களிலே யார் யார் பெருமாளுடைய அருளை வேண்டினதாக ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் அலசி புரிந்து கொள்கிறது இன்றைய இரண்டாவது பகுதியினுடைய நோக்கம். அடுத்து இன்றைய உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதியிலே அருள் வேண்டி நிற்க என்று மூன்று பதங்கள் இருக்கின்றனவே, இந்த மூன்று பதங்களுடைய அர்த்தங்களையும் அந்த அர்த்தங்கள் எழுப்புகிற சில கேள்விகளையும் தனித்தனியே அலசப்போகிறோம் மூன்றாவது பகுதியிலே. இன்றைய உபன்யாசத்தினுடைய நாலாவது பகுதியிலே அருள் வேண்டி நிற்பது என்பது சரணாகதி என்று அர்த்தம் சொல்ல போகிறோம். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய அர்த்தம் அருள் வேண்டி நில் என்றால் சரணம் புகு என்று அர்த்தம். கடைசியிலே ஐந்தாவது பகுதியிலே இதில் வக்தவியமான
வியாக்கியானங்களில் காண்கிற வேறு சில கருத்துகளையும் பார்ப்போம். இப்பொழுது முதலாவது பகுதி ஆரம்பமாகிறது. அதற்காக ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலிருந்து சில பாசுரங்களை தெரிவிக்கப் போகிறோம். முதலாவது குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழியிலிருந்து, அதிலிருந்து இரண்டு மூன்று பாசுரங்கள் சேவிக்கப் போகிறோம். அதில் முதலாவது, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதா, பெருமாளே தான் வேண்டும் எனக்கு, எனக்கு அவர் இப்பொழுது கொடுத்திருக்கிறாரே நீள் செல்வம், அதிகப்படியான சம்பத், அது கூட எனக்கு விருப்பமானது இல்லை என்று சொல்லும் பொழுது பெருமாளுடைய அருளை மாத்திரம் வேண்டுகிறார் ஆழ்வார். அதை பெருமாளையே வேண்டுகிறார். நிற்க என்பதற்கு, நிற்க என்பதற்கு அதுவே போதும், வேறொன்றும் வேண்டாம் என்று மற்றவற்றை தள்ளிவிட்டு அருளை மாத்திரம் வேண்டி நிற்பது, அதை ஸ்பஷ்டமாகவே இங்கே சொல்கிறார் நீள் செல்வம் வேண்டாதான் என்று. இதே குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழியிலே விற்றுவக்கோட்டு பதிகம் என்று ஒன்று இருக்கிறது. விற்றுவக்கோடு என்பது 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றானது, மலைநாட்டு திவ்ய தேசம். அதற்காக ஏற்பட்ட பதிகத்திலே இரண்டு மூன்று வரிகளை இப்பொழுது சேவிக்கப் போகிறோம். மீளா துயர் தரினும் விற்றுவக்கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. அடியேன், பகவானே உன்னுடைய அருளே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எனக்கு மீளா துயர் தந்தாலும் கூட நான் இந்த அருளைத்தான் வேண்டி நிற்பன். நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே என்று இன்னொரு வரி இதே பதிகத்திலே. இந்த வரிகளிலே அருள், வேண்டி, நிற்பன் என்ற பதங்கள் இருக்கின்றன. மும்மணி கோவையிலும் அருள், வேண்டி, நிற்க என்கிற சொற்றொடர் தான் இருக்கிறது. மும்மணி கோவை பெருமாள் திருமொழியை அடிவற்றி அதில் இருக்கிற பதங்களையே இட்டிருக்கிறது. மும்மணி கோவை நாயகிக்கு கூட, மும்மணி கோவையில யார் நாயகி, தேசிக நாயகி, அவளுக்கு கூட மீளா துயர் தந்திருக்கிறார் பெருமாள். அதனாலே மீளா துயர் தரிடும் விற்றுவ கோட்டம்மா, நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று பெருமாளுடைய அருளையே வேண்டி நிற்கிறது. நிற்கிறவர் மீளா துயர் தரினும் அப்படித்தான் நிற்கிறார் என்று பெருமாள், குலசேகர பெருமாள் சொன்னதற்கேற்ப தேசிக நாயகிக்கு மீளா துயர் இருந்ததாக ஏற்கனவே முன்பாசுரங்களிலே பார்த்திருக்கோம். கண்பனியாவேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிர்க்கும் என்று எவ்வளவு துயர வெளிப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த பாசுரத்திலேயும் அடுத்த வரியிலே பார்க்கப் போகிறோம். விலங்காமயல் பெற்றனமே என்று மயல் என்கிற ரீதியிலே அவளுக்கு துயரம் வருகிறது. இப்படி மீளாத துயர தந்தாலும் கூட அந்த தேசிக நாயகி என்ன பண்ணுகிறாள், அருள் வேண்டி நிற்க, துயர் வந்தாலும் அருளைத்தான் வேண்ட வேண்டும் என்பதை காண்பித்தவர் குலசேகர பெருமாள். மீளா துயர் தரினும் உனது அருளே பார்ப்பன் என்று, வேண்டி நிற்பன் என்று கூட. ஆகையினாலே இந்த மும்மணி கோவை பாசுரத்து வரிகளுக்கு குலசேகர பெருமாளின் அனுபவம் நன்றாக கூறுகிறது, பொருந்துகிறது. எல்லாருக்கும் மிகவும் தெரிந்திருக்கிற திருப்பாவையிலேயும் அருளையே வேண்டி நின்றாள் ஆண்டாள், அருளையே வேண்டி நின்றார்கள் கோபிகா ஸ்திரீகள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம்பாவாய் என்று ஒருவரி,
ஆளின் இளையானே அருளேலோரெம்பாவாய் என்று இன்னொரு வரி. இப்படி அருளேலோரெம்பாவாய் என்று பாசுரங்கள் முடிகின்றனவே, அந்த பாசுரங்களிலெல்லாம் பெருமாளிடம் அருளைத்தான் வேண்டுகிறார்கள். சில சமயம் நினைக்கலாம் அருள் என்பது துணை வினையாகவும் வரும், அதாவது எனக்கு கொடுத்தருள், நீ எழுந்தருள், நீ ஆராய்ந்தருள், நீ கண்டருள வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் அந்த அருள் என்பது துணை வினை. எனக்கு கொடு, நீ எழுந்திரு, நீ வருக, நீ பார்க்கணும் என்று இதுதான் அர்த்தமே தவிர அருளுக்கு தனியாக அர்த்தம் கிடையாது. அந்த ரீதியிலே பார்த்தால் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொன்னால் ஆராய்ந்து ஆராய் என்பது மாத்திரம், ஆராய்ச்சி பண்ணு, ஆராய்தல் பண்ணு என்று. அருள் என்று தனியாக அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கூட இந்த இடத்திலே யாம் வந்த காரியம் ஆராய்ந்து ஆராய்தல் என்பதை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அருளேலோரெம்பாவாய் எங்களுக்கு அருளும் புரிய வேண்டும் என்று பிரித்து அருள் அர்த்தம் சொல்வதும் ஒட்டு வரும். ஏனென்றால் இதற்கு பின்னாலே ஒரு பாசுரத்திலே அவள் அருளையே வேண்டுகிறாள், அதனாலே இங்கேயும் அப்படி அர்த்தம் சொல்வதே யுக்தம். வந்த காரியத்தை ஆராய்ந்தாலே கூட வந்திருக்கிறவர்களுடைய நோக்கமே அருள் பெறுவதுதான் என்பது புரியமானபடியினாலே கோப கன்னிகைகள் ஆராய்ந்து அந்த ஆராய்ந்ததன் விளைவாக அருள் புரிக என்று கேட்கிறார்கள். அடுத்து வரும் பாடலிலேயும் இது தெரிகிறது. ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய் என்ற இடத்திலே அருள் என்பது துணைவினை இல்லை என்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது, தனித்து நிற்கிறது. பட்டணத்துல சாயையே நீ அருள் புரிய வேண்டும் என்று அருளை வேண்டுகிறார்கள். இப்படி அருளை மட்டுமே விரும்பி ஆசைப்பட்டு வேறெதையும் வேண்டாமல் அருள் வேண்டி நிற்பது என்பது ஆண்டாள் பண்ணுகிறாளே. இது ஆண்டாளுக்கு அவருடைய தந்தையார் காட்டிய வழியாகும். ஆண்டாளுடைய தந்தையார் யார்? அவள் வில்லிபுத்தூர் கோன் புதுவை பற்ற பிறான் என்றெல்லாம் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறாளே அந்த பெரியாழ்வார். அவர் என்ன வழி காட்டி கொடுத்திருக்கிறார் ஆண்டாளுக்கும் நமக்கெல்லாம் கூட என்றால், தன்னுடைய பிரபந்தம் இருக்கிறதே பெரியாழ்வார் திருமொழி என்கிற பிரபந்தம், அதனுடைய கடைசி பதிகம் அதாவது சென்னியோங்கு என்று ஆரம்பிக்கிற பதிகத்திலே அவர் கூறுவது என்னென்றால், நின் அருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே என்று. பெருமாள் பெரியாழ்வாருக்கு அருள் புரிந்தாரா, பெரியாழ்வார் பெருமாளுடைய அருளை புரிந்தாரா என்று கேட்டால், புரிந்து என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. அருள் புரிதல் என்றால் அருள் பண்ணுதல் என்ற அர்த்தம். பெருமாள் பெரியாழ்வாருக்கு அருள் புரிந்தார். ஆனால் இந்த பாசுரத்திலே எப்படி இருக்கிறது? நின் அருளே புரிந்திருந்தேன் என்று, அதாவது பெருமாளுடைய அருளை பெரியாழ்வார் புரிந்தார் என்று. அப்பொழுது புரிந்தார் என்பதற்கு பண்ணினார் என்று அர்த்தம் கிடையாது, புரிந்தார் என்பதற்கு விரும்பினார் வேண்டினார் என்று அர்த்தம். அருள் வேண்டி நிற்பன் என்கிற இடத்திலே வேண்டி என்று ஒரு பதம் இருக்கிறதே, அதற்கே கூட இரண்டு அர்த்தங்கள். எனக்கு ஒரு வஸ்து வேண்டும் என்றால் அந்த வஸ்துவிலே எனக்கு ஆசை, நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு அது தேவைப்படுகிறது என்று ஒரு அர்த்தம். அதனாலே அருள் வேண்டி என்றால் அருளை விரும்பி என்று ஒரு அர்த்தம். அருள் வேண்டி என்றால் நான் உன்னிடம் ஒன்றை வேண்டுகிறேன் என்றால் யாசிக்கிறேன், கொடு என்று கேட்கிறேன், அதற்கும் வேண்டல் என்றுதான் பெயர். அருள் வேண்டி என்பதற்கு அருளை யாசித்து என்றும் அர்த்தம், அருளை விரும்பி என்றும் அர்த்தம். வேண்டல் என்பதற்கு விரும்புதல் என்ற அர்த்தத்தை வைத்துக் கொண்டுதான் வேட்டகம் முதலிய தமிழ் பதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வேட்கை, வேட்பு, விருப்பம் என்ற அர்த்தம்.
அருள் வேண்டி அருளை விரும்பி என்று இந்த மும்மணிக் குபைவரிக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பெருமாளுடைய அருளை விரும்புவது என்பதை காண்பித்தவர் பெரியாழ்வார். நின் அருளே புரிந்திருந்தேன், விரும்பியிருந்தேன் என்ற அர்த்தம். பெருமாளிடம் பேசுகிறார் பெரியாழ்வார், உன்னுடைய அருளை மட்டுமே விரும்பியிருந்தேன் அருளே என்று இருக்கிறது. அது போலத்தான் இங்கே மும்மணிக் கோவிலும் தேசிக நாயகி அருள் வேண்டி நிற்கிறாள். அருள் வேண்டிய பிறகு நிற்பது என்று என்னவென்றால் வேற எதையும் வேண்டாமல் இருப்பது. அருளை வேண்டியாயிற்று, அதோடு முடிந்து போய்விட்டது, நிறுத்திவிட்டால் வேண்டரை. அதாவது அருள் மட்டுமே தான் அவளுக்கு வேண்டும், வேறு பலன்களை வேண்டவில்லை இந்த தேசிக நாயகி. அருள் வேண்டி நிற்க இப்பொழுது பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாளுடைய திருப்பாவை குலசேகர பெருமாளுடைய பெருமாள் திருமொழி. இப்படி ஆழ்வார்கள் பன்னிருவரிலே மூன்று பேருடைய பாசுரங்களிலே அருள் வேண்டி நிற்றலை பார்த்தோம். அடுத்ததாக அடுத்த ஆழ்வாருக்கு போவோம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபஞ்சத்திலே இந்த அருளுக்காக ஏங்குவதாக சொல்கிறார். எளியதோர் அருளுமன்றே என்ற செம்பிரானார் அழியல் நம் பையல் என்னார் அம்மவோ கொடியவாரே. அருளுவது பெருமாளுக்கு எளியது, ஆனால் என் திறத்திலே என்னுடைய விஷயத்திலே எம்பிரானாகிய இந்த அரங்கநாதன் என்னை தன்னவன் என்று சேர்த்து கொள்ளாமல் நம் பையல் என்று அவர் சொன்னார். எனக்கு எவ்வளவு உகப்பாக இருக்கும், அழியல் நம் பையல் என்னார் நம் பையல் என்று அவர் என்னை அழைக்கவில்லை. அவர் என்னை உதாசீனப்படுத்தியிருக்கிறார், உபேட்சித்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. அப்படி நினைத்து பார்த்தேனானால் அம்மவோ கொடியவாரே, வாழ்க்கையே எனக்கு கொடுமையாக இருக்கிறது. இப்படி அரங்கநாதனாலே உபேட்சிக்கப்பட வேண்டுமா? அவர் இவன் என்னுடைய பையன் என்று சொல்லக்கூடாதோ? என்னிடம் அருள் புரியாமல் என்னை நம் பயல் என்று பாவிக்காமல் உபேட்சித்திருந்தால் அம்மம்மா மிக கொடுமையாக இருக்கிறதே. இந்த தொண்டரடி பொழியாழ்வாரும் வேறெந்த பலனையும் கேட்கவில்லை. அருள் என்பதையும் தன்னுடைய அடியான் என்று தன்னை ஏற்றுக்கொள்ளலையும் இதுதான் அவர் வேண்டுவது. அது இல்லையேல் அவருக்கு கொடுமை கழிப்பு கிடையாது, கதறல் தான் உண்டு. இன்னொரு பாசுரத்திலே சொல்கிறார், கழிப்பதன் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன் அளித்தனக் அருள் செய் கண்டாய் அரங்கமா நகருளானே. நீ அளித்து ரட்சித்து எனக்கு அருள் செய், கிருபை பண்ணு. அரங்கமா நகரிலே இருக்கிறவனே, அவ்வாறு நீ கிருபை பண்ணாவிட்டால் கழிப்பது என் கொண்டு? நான் எதை வைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்க முடியும்? கடல் வண்ணா கதறுகின்றேன், நான் உன்னுடைய அருளுக்காக ஏக்கத்தோடு கதறிக்கொண்டிருக்கிறேன் என்கிறார் திருமாலை பிரபந்தத்திலே. இதே ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்கிற பிரபந்தத்திலே அரங்கத்தம்மானை வைகரை பொழுதிலே பள்ளி எழுப்புகிறார். எதற்காக? பெருமாள் துயிலெழ வேண்டிய உத்தேசம் என்ன, நோக்கம் என்ன என்பதையும் சொல்லி எழுப்புகிறார். எதற்காக என்று கேட்டால் அருள் வேண்டித்தான் அவர் எழுப்புகிறார். அவர் அருள் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் எழுந்திருக்க வேண்டும். ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. நாளோலக்கம் தினந்தோறும் கொலு மண்டபத்திலே அடியவர்களுக்கு அருள் புரிவதற்காக அருள அருள் புரிவதற்காக பள்ளி எழுந்தருளாயே பெருமாள் துயிலழ வேண்டுமாம். யாருக்கு அருள் புரிவதற்கு என்றால் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் மாதவர்
பெரிய தவமெல்லாம் புரிந்தவர்கள் மகர்ஷிகள், வானவர் தேவதைகள், சாரணர் தேவலோக சஞ்சாரிகளிலே சாரணர் என்று ஒரு வகுப்பினர், இயக்கர் யக்ஷர் என்று சொல்லப்படுபவர்கள், இவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். பெருமாள் துயில் எழும்போது அவருடைய பிரதம கட்டாட்ச வீக்ஷணம் தங்கள் மீது பட வேண்டும் என்பதற்கா? பெருமாள் கொலு மண்டபத்துக்கு சபைக்கு எழுந்துருளி இவர்கள் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும். அருள் புரிவதற்காக இப்பொழுது துயில் எழ வேண்டும். அவர்கள் எல்லாம் கூட அருள் வேண்டி நிற்பவர்கள் தான். அதற்காக சபா மண்டபத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியில். அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் மிகப்பெரிய பிரபந்தம், பெரிய திருமொழி, அளவிலே பெரியது. அந்த பிரபந்தத்திலே அடிக்கடி வேண்டுவது பகவானுடைய அருளைத்தான். ஆறாவமுதே அடியே கருளாயே என்பார் அடிக்கடி. தேனார் பொழில் சூழ் திருவெள்ள குளத்து ஆனாய் அடியேனை கருள் புரியாயே. திருவெள்ளக்குளம் என்கிற 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றான திவ்ய தேசத்திலே தேன் சொட்டுகிற சோலைகள் சூழ்ந்திருக்கிற அந்த கோவிலிலே ஆனாய், ஆனாய் என்பதற்கு என்ன அர்த்தம்? நீ ஆகிறாய் ஆனாய் என்பது, ஆகிறாய் என்பதற்கு இறந்த கால வினை சொல்ல இங்கே அர்த்தம் இல்லை. அப்படி கொண்டாலும் தப்பில்லை. நீ திருவள்ளக்குளத்து ஆனவன்தான். ஆனாய் என்பது ஆனை என்கிற பெயர் சொல்லினுடைய விழி, ஆனையே என்ற அர்த்தம். தந்தையை கூப்பிடும் பொழுது தந்தாய் எந்தாய் என்றெல்லாம் சொல்லுவது போல ஆனாய் என்றால் ஆனையே என்ற அர்த்தம். திருவள்ளக்குளத்து ஆனையே அப்படின்னு பெருமாளை கூப்பிடுகிறார். அடியேனுக்கு அருள் புரியாயே வேண்டுவது என்ன? தன் மீது அருள் வேண்டும் என்பதைத்தான் கேட்கிறார். அருள் வேண்டி நிற்கிறார் இந்த திரு மங்கை ஆழ்வார். இதே பதிகத்திலே சீரார் பொழில் சூழ் திருவெள்ள குளத்து ஆறாவமுதே அடியே கருளாயே என்று, ஆறாவதே அடியே கருளாயே ஏற்கனவே சொன்னாயிற்று என்றால் அப்பொழுது வந்தது வேறு பதிகத்திலே. அதே வரி மறுபடியும் திருவெள்ளக்குளத்து பதிகத்திலேயும் வருகிறது. மேலும் தேவா திருவெள்ளக்குளத்துறைவானே ஆவா அடியேன் இவனென் அருளாயே. ஆவா என்றால் ஆ ஆ ஆ என்று இரண்டு தடவை ஐயையோ என்கிற மாதிரி, அடியேன் அடியான் இவன் என்று அருளாயே. இவன் இப்பொழுது எதிரே நிற்கிற திருமங்கை ஆழ்வார் என்கிறவன் அடியான், இவன் என்னுடைய பக்தன் என்று நீ அருள வேண்டும். பக்தனாகும்படியாக அருள வேண்டும் என்றும் அர்த்தம் சொல்லலாம். இவன் பக்தனாக இருக்கிறான் என்று அருள வேண்டும் என்றும் சொல்லலாம். இப்படி எத்தனையோ பாசுரங்கள் சேவித்துக் கொண்டே போகலாம். ஆனால் நாம் இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தினுடைய முதல் பகுதியை முடித்து கொண்டு நிறுத்தி கொண்டு இரண்டாம் பகுதிக்கு போகிறோம். இரண்டாம் பகுதியிலே என்ன பார்க்க வேண்டும்? அருள் வேண்டுதலிலே நமக்கு முன்னோடியாக இருப்பவர்கள் யார் யார், யார் யாரெல்லாம் அருள் வேண்டியதாக ஆழ்வார்கள், எந்தெந்த விதத்திலே அருளை வேண்டுகிறார்கள் என்று வர்ணித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வேறு வெளி பயன்கள், பிரயோஜனங்கள், பிரயோஜனாந்தரங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஆனாலும் சிற்சில காரணங்களுக்காக அருளை வேண்டுவதாக வெளிப்படையாக பேசுகிறார்கள். இந்த கேள்விகளுக்கான பதில்களை யார் யாருக்கு அருள் யார் யார் அருள் வேண்டினார்கள், எதற்காக அருள் வேண்டினார்கள் என்பதற்கான பதில்களை மறுபடியும் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே இருந்தே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அருள் வேண்டி நிற்க என்பதனுடைய அந்தரங்க கருத்து மொத்தம் புரிய வேண்டுமானால் ஆழ்வார்கள் எவரவர்கள் எதற்காக அருள் வேண்டி நின்றார்கள் என்று சொன்னதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய திருமொழியிலே ஒரு முழு பதிகமே இருக்கிறது. 10 பாசுரங்களிலேயும் அருள் வேண்டி நிற்கிறார் இவர். ஓரிரு வரிகளை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். நின் குறைகள் தொழுவதோர் வகையன கருள் புரியே. இதிலே அருள் வேண்டுவதற்கான காரணம் ஒன்றை சொல்கிறார். பெருமாளுடைய திருவடி தொழுவதுதான் அதற்கு ஒரு காரணம். நின் குறைகள் தொழுவதோர் வகை, நான் உன்னை உன்னுடைய திருவடியை தொழும்படியாக எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று.
இப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம், பெருமாள் திருவடியை தொழுவது வேறு பிரயோஜனங்களுக்காகவா? அப்படித்தானே வழக்கம். இங்கே இந்த ஆழ்வார் வேறு காரியங்கள் எல்லாம் பண்ணுவது பெருமாள் திருவடியை தொழுவதற்காக என்று பிரயோஜனத்தையே மாற்றிவிட்டாரே. திருவடி தொழுதலையே பயனாக கருதி அதை உபாதனாக கருதாமல் அதுவே பிரயோஜனம் என்று சொல்லி அதற்காகத்தான் பிரார்த்தனையே பண்ணுகிறார். பெருமாளை சேவித்து பிரார்த்தனை பண்ணால் எதற்காக பிரார்த்தனை என்றால் அந்த சேவிப்பதற்காகவே தான், பெருமாளை தொழுவதற்காக அருள் வேண்டி நிற்கிறார் இவர். வேறென்ன அருள் வேண்டுகின்றார் கலியன்? கலியன் என்றால் திருமங்கை அறிவார், திருமங்கை மன்னன். இதோ இன்னொரு வரி அதே பதிகத்திலே, திருவேங்கட பொறுப்ப நின் காதலை அருள் எனக்கு. திருவேங்கட மலையிலே நிற்கிறவனே, நீ எனக்கு என்ன தர வேண்டும் தெரியுமா? என்ன அருளை உன்னிடம் வேண்டுகிறேன் என்று கேட்டால், நின் காதலை அருள் எனக்கு. எனக்கு உன்னிடம் பிரேமை ஏற்பட வேண்டும் என்றும், உனக்கு என்னிடம் அனுகிரகம் ஏற்பட வேண்டும், பிரசாதம் ஏற்பட வேண்டும் என்றும், நின் காதலை எனக்கு அருள், நின்னிடம் காதலை எனக்கு அருள் என்று வேண்டுகிறார். பெருமாளிடம் பிரேமை ஏற்படுவதற்காக அருள் வேண்டுகிறார். இன்னொரு முழு பதிகம் இருக்கிறது பெரிய திருமொழியிலே. அதிலே ஒவ்வொரு பாசுரமும் முடிவிலே ஒரே மாதிரி ரெண்டு வரிகள் பொதுவாக இருக்கும். அந்த வரிகள் இரண்டு வரிகள் என்ன என்றால், ஆண்டாய் உனை காண்பதோர் அருளென கருளுதியேல், வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. திருவிண்ணகர் என்ற க்ஷேத்திரம் இருக்கிறதே ஒப்பிலியப்பன் கோவில், அந்த க்ஷேத்திரத்துக்கான பெருமாள் பற்றிய பதிகம் இது. ஆண்டாய் ஆண்டவனையே, உனை காண்பதோர் அருள், எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைத்து விட்டதானால் உன்னை கோவிலில் வந்து என்னால் சேவிக்க முடியும் படியான ஒரு கிருபையை நீ பண்ணிவிட்டாயானால், வேண்டேன் மனை வாழ்க்கையை, எனக்கு மனை வாழ்க்கை இல்லற வாழ்க்கையே கூட தேவையில்லை, உன்னை சேவிப்பதை நீ அருளினால் போரும். இந்த வரிகள் 10 தடவை வருகின்றன. பெருமாளை நேரடியாக பார்த்துவிட விருப்பம், அது நிகழ்வுமானால் மனை வாழ்க்கையே வேண்டாம் என்கிறார். இங்கு ஒன்றை கவனிக்கிறோம், அருள் அருளுதி என்கிறார். அருளை அருள வேண்டும், கிருபையை தர வேண்டும் என்ற அர்த்தம். அருள் என்பதற்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று பெயர் சொல், இன்னொன்று வினை சொல். இதுவரையில் பார்த்ததிலே கிருபையை எதற்கு எதற்காக எந்தெந்த நோக்கங்களுக்காக வேண்டி இருக்கிறார்கள் இவர்கள் என்றால், அடிதொழ அருள் என்று கேட்கிறார், காதலை அருள் என்று கேட்கிறார், இப்போது காண்பதோர் அருள் என்று ஒன்றை காணும்படியாக அருள் புரிய வேண்டும் என்று. இன்னொரு பதிகத்துக்கு போனால் தொழுவதற்காக அருள் வேண்டல் நடக்கிறது. இது ஒரு பாசுரம், ஐயார் கண்டம் அடைக்கிலும் நின் புகழ் எய்யாதேத்த அருள் செய் எனக்கே. பெருமாளுடைய புகழை போற்றி கொண்டே இருக்க விருப்பம் இவருக்கு, அதற்காக அருளை வேண்டுகிறார் இந்த ஆழ்வார். எய்யாது ஏத்த, எய்யாது தளர்ச்சி அடையாமல், ஏத்த தோத்திரம் பண்ணுவதற்கு, ஐயார் கண்டமடைக்கிலும், எனக்கு தொண்டை அடைப்பு ஏற்பட்டால் கூட, கழுத்திலே கபம் வந்து அவஸ்தைப்படும் போது கூட பகவானை துதித்து கொண்டே இருக்கும்படியான ஆசை இவருக்கு. எய்யாமல் அப்படி கழுத்து அடைத்ததினாலே வருந்தாமல், ஏற்றும் பணி தடை பெறாமல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அருள் வேண்டி நிற்கிறார் இந்த ஆழ்வார். சரி, இன்னொரு பெரிய பிரபஞ்சம், 4000-ஆக இருக்கிற திருவாய்மொழி, அதிலே நம்மாழ்வாரும் அருள் வேண்டி நிற்கிறார். அவர் எந்தெந்த காரணத்துக்காக, நோக்கத்துக்காக, உத்தேசத்துக்காக அருள் வேண்டி நிற்கிறார்?
என்பதற்கு அவருடைய பாசுரத்தையே கேட்போம். ஒரு பாசுரம், பேணுமாறெல்லாம் பேணினின் பெயரே பெயரே பிதற்றுமாறருளெனக்கந்தோல். நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டுமா? நின் பெயரே பிதற்றுமாறு, பெருமாளுடைய திருநாமங்களையே பிதற்றிக் கொண்டிருக்கும்படியாக அப்படி ஒரு அருள் தனக்கு வேணும் என்கிறார். பெருமாள் தன்னை தன் அடியானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவ்வாறு அருள வேண்டும் என்று வேண்டுகிறார். இன்னொரு திருவாய் மொழியிலே, நாவாய் உரைகின்ற என் நகரண நம்பி ஆவாக அடியான் இவனென்றருளாயே. இங்கேயும் சொல் வேடிக்கைகளை பண்ணுகிறார். நாவாய் என்பதற்கு திரு நாவாய் என்கிற 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றான மலைநாட்டு திருப்பதி, நாவாய் உரைகின்ற அந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற என் நாரண நம்பியே. இன்னொரு அர்த்தம், சற்று முன்னே நாம சங்கீர்த்தனத்தை பற்றி பேசினார், நின் பெயரே பிதற்றுமாறு என்று. அப்பொழுது என்னுடைய நா வாய் உரைகின்ற, நாக்கிலே தங்குகின்ற நாரண நம்பி, உன்னுடைய நாரண நாமத்தை அல்லவா நான் சங்கீர்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்னுடைய நா வாய் உரைகின்ற நாரண நம்பியே, எனக்கு அருள் புரிவாயாக, என்னை இவன் அடியவன் என்று ஏற்றருள்வாயாக, அல்லது நான் அடியனாகும்படி எனக்கு அருள் புரிவாயாக. எப்படி அர்த்தம் சொன்னாலும், அருளை எதற்காக வேண்டுகிறார்? அடிமைக்காக வேண்டுகிறார், அல்லது அந்த அடிமையினுடைய அங்கீகாரத்துக்காக வேண்டுகிறார்? நான் அடியவனாக வேண்டும் என்றோ, என்னை அடியவனாக நீ கருத வேண்டும் என்றோ? எதற்கான அருள், எதற்காக அருள் என்பதற்கு இதுவரை எத்தனையோ ஆசைகளை கேட்டாச்சு. பக்திக்காக அருள், நாமங்களை கீர்த்திப்பதற்காக அருள், தொண்டை அடைக்காமல் தோத்திரம் பண்ணுவதற்காக அருள், நானும் பாகவதன் என்று அங்கீகாரம் கிடைப்பதற்காக அருள் என்று பலவும் கேட்டாச்சு இதுவரை. இதெல்லாம் தவிர இன்னொன்றையும் அருள் என்று கேட்கிறார் ஆழ்வார். பாகவத பக்தியை அருள வேண்டுமா? பக்தி பெருமாளிடம் மட்டும் இருந்தால் போதாது, பெருமாளுடைய அடியவர்களிடமும் ஏற்பட வேண்டும். அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனே காழியான், அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதிவகையே. நமது விதிவகையே என்றால் அதிருஷ்டவசமாக பாகவத தாசனாக என்னை பகவான் பண்ணியிருக்கிறானே, அந்த அருள் வேண்டியபடியே கிடைத்தது. இவள் அருள் வேண்டி நின்றார், அவருக்கு அருள் கிடைத்தது. அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு. பெருமாளுடைய அருளை யார் பெற்றிருக்கிறார்களோ அந்த பாகவதர்களுடைய அடியார்களுக்கு அடியனான எனக்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான். அந்த காரணத்தினாலேயே நான் பாகவததாசனாகத் தோன காரணத்தினாலேயே பெருமாளும் எனக்கு அருள் புரிகிறார். ஏனென்றால் அவர்களுக்கு பாகவத தாஸ்யம் என்பது பெருமாளுக்கு மிகவும் பிடிக்கும். நான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலனான அந்த பெருமாளுடைய அருள் பெறுவாருக்கு அடியாராக இருந்தபடுகிறாரே, அந்த ஆழியானவன் எனக்கு அருள் தருபவனாக அமைகின்றான். அது எனக்கு வாய்த்த பரம பாக்யம் என்று அருள் வேண்டி நிற்பதற்கு வேறொரு காரணம் சொல்கிறார். யார் யார் ஆழ்வார்களை தவிர இன்னும் யார் இப்படி அருள் வேண்டி நிற்கிறார்கள் என்பதற்கான விடைகளையும் கூட இப்பொழுது நாம் ஆழ்வார் பாசுரங்களிலேயே தேடப்போகிறோம். பரமசிவன் ஒருவர், கங்கா தேவி ஒருத்தி, தேவர்கள் எல்லாரும் பலர், இவர்களெல்லாம் கூட அருள் வேண்டி நிற்பவர்கள் என்கிறது இன்னொரு பாசுரம். ஆழ்வார்கள் தாமும் இந்த வரிசையிலே சேர்ந்து கொள்கிறார்கள்.
இதற்காக இப்பொழுது நாலந்து பாசுர வரிகளை கேட்க வேண்டும். பரமசிவன் என்ன கேட்டான்? அருள் வேண்டி நின்றான். கங்காதேவி என்ன கேட்டால்? அருள் வேண்டி பெற்றாள். இந்த மாதிரி தேவதைகள் என்ன கேட்டார்கள்? அருள் வேண்டி பெற்றார்கள். எல்லாரும் அருள் வேண்டி நின்றவர்கள் தான். முதல் பாசுரவரி, அருளை என்னம்மானே என்னும் முக்கண் அம்மானும். அம்மான் என்றால் சுவாமி என்று வைத்துக் கொள்வோம். முக்கண் அம்மான் இருக்கிறானே, மூன்று கண்களை கொண்ட சுவாமி, அவன் பரமசிவன். அவன் பெருமாளிடம் வந்து என்ன கேட்டான்? அருளை என்னம்மா, என்னுடைய சுவாமியே நீ அருளை, ஈ என்றால் கொடு என்ற அர்த்தம், ஈகை என்பது அதிலிருந்து வந்திருக்கிறது. எனக்கு அருளை தர வேண்டும் என்று தான் பிரார்த்தித்தான். அதாவது அருள் வேண்டி நின்றான். அடுத்ததாக கங்கா தேவி என்கிறவள், அவளை பற்றி ஒரு ஆழ்வார் என்ன அருளிகிறார் என்றால், பிடிசேர் களிரளித்த பேராளா உந்தன் அடி சேர்ந்து அருள் பெற்ற. கங்கை என்னும் பெயர் பொன் என்று முடிகிறது இந்த பாசுரம். கங்கை என்கிற பேரழகி இருக்கிறாளே, அவள் பெருமாளுடைய திருவடியிலே சேர்ந்து அருள் பெற்றாள் என்றே. எந்த பெருமாள்? பிடிசேர் களிரளித்த பேராளன், கஜேந்திர ரக்ஷணம் பண்ணின அந்த பெருமாளுடைய அடியிலே சேர்ந்து திருவடியிலே சம்பந்தப்பட்டு அன்றே அருள் பெற்றாள். அன்றே என்பதற்கு இரண்டு விதமாக அர்த்தம் சொல்லலாம். அருள் பெற்றால் அன்றே, அருள் பெற்றால் அல்லவா என்ற அர்த்தம், அல்லது அன்றே அன்றைக்கே திருவிக்கிரமாவதார காலத்திலேயே அருள் பெற்று விட்டாள் என்று. இன்னொரு பாசுரம், இறையம் பெருமான் அருள் என்று இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ. இமையோர் என்றால் இமைக்காதவர்கள் தேவதைகள். அவர்கள் முறை நின்று என்றால் கிரமம் போட்டுக்கொண்டு, இவனுக்கு அடுத்தது இவன் என்று வழி வழியாக நின்று, இறையம் பெருமான் அருள் என்று. இறைவனான எம்பெருமானே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து மொய் மலர்கள் தூவ, வண்டு மொய்க்கின்ற புஷ்பங்களை எல்லாம் பெருமாளுடைய திருவடிகளை அர்ச்சனையாக தூவி கொண்டிருக்கிறார்கள் என்றார். இப்பொழுது இறை எம்பெருமான் அருள் என்ற இடத்திலே இறை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், அங்கேயும் ஒரு வேடிக்கை இருக்கிறது. இறை என்றால் இறைவன், எம்பெருமான் நீ இறைவன், கடவுளான நீ அருள் புரிய வேண்டும் எங்களுக்கு என்று ஒரு அர்த்தம். இன்னொன்று இறைப்பொழுது, இறை அளவு என்று சொன்னால் சிறிதளவு என்று அர்த்தம். இறை அருள் என்றால் பெருமாளே நீ லேசாக கடாட்சித்து கொஞ்சமாக தயை பண்ண வேண்டும், சிறிது அருள் புரிய வேண்டும். இறை என் பெருமான் அருள் என்று இமையோர் முறை நின்று மொய்மலர்கள் தூவ என்று. இன்னொரு ஆழ்வார், என்றா இணையடிக்கே ஏழு பிறப்பும் ஆளாகி அஞ்சாதிருக்க அருள். நீ எனக்கு எதற்காக அருள் புரிய வேண்டும் தெரியுமா? ஏழு பிறவி பிறந்தாலும் கூட அந்த ஏழு பிறவியிலும் உன்னுடைய பக்தனாகவே பிறந்து அந்த பக்தி காரணமாக உனக்கு ஆளான காரணமாக உனக்கு கைங்கரியம் பண்ணுகிற காரணத்தாலே அஞ்சாது எந்தவித அச்சமும் இல்லாமல் இருக்கும்படியாக நீ அருள் புரிய வேண்டும். இன்னொரு ஆழ்வார், பாம்பினனையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகுமென்று. இதுவரை அருள் வேண்டுவதனுடைய நோக்கம், அருள் வேண்டுவதிலே நமக்கு வழிகாட்டுகிற முன்னோர் யார் யார் என்பதையெல்லாம் பிரபந்தத்திலிருந்து, நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலிருந்து பலவாறாக கேட்டோம். இத்துடன் இன்றைய உபன்யாசத்திலே இரண்டாவது, அடுத்து மூன்றாவது பகுதி, அருள் வேண்டி நிற்க என்கிறாரே மும்மணி கோவையிலே. இதிலே அருள் என்றால் என்ன, அதை வேண்டுவதற்கு தேவை என்ன, அது வேண்டிய பின் நிற்பானேன் என்று மூன்று கேள்விகளுக்கான விடைகளை கேட்கப் போகிறோம். முதலாவது கேள்வி, அருள் என்றால் என்ன என்று. இதற்கு நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்திலே மூன்று விடைகள் கிடைக்கின்றன.
தயா என்பதற்கு லட்சணமாக மூன்று வாக்கியங்கள். முதலாவது, அசலார் துன்பப்பட்டால் அதை சகிக்காமல் தாம் அவர்களுடைய துன்பத்திலே தந்து கொண்டு துன்பப்படுவது என்பது தயை. இதுதான் தயை என்று சொல்வதற்கு என்ன மூல காரணம் என்றால், வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ராமன் மிகவும் குணசாலி. அவனுக்கு இருக்கிற குணங்களிலே ஒரு குணம் என்னவென்றால், வியசனேஷு மனுஷ்யாணாம் ப்ருஷம் பவதி துக்கிதஹ. தன் அருகில் இருக்கிற வேறு யாராவது மனுஷர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுடைய கஷ்டத்தை சகித்து கொள்ள முடியாமல் அவர்களுக்கும் மேலாக அதிகமாக இவனுக்கு துக்கம் வந்து விடுமாம். ராமனுக்கு பிரஷம் பவதி துக்கிதா, ரொம்ப கஷ்டப்படுவான். ஐயோ உனக்கு இந்த மாதிரி நேர்ந்து விட்டதப்பா என்று. மனுஷர்களுடைய அசலாறுகளுடைய வியசனங்களிலே ரொம்பவும் துக்கப்படுபவன் ராமன். அது அவனுடைய குணம், அவனுடைய இயல்பு. பிறர் துக்கப்பட்டால் சகிக்க முடியாது என்பது. இதை வைத்துக் கொண்டுதான் தயா என்பதற்கே இதுதான் அர்த்தம். ஒருவனுக்கு தயை இருக்கிறது, ஈவிரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, அனுகம்பா இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், பிறருடைய துக்கத்தை கண்டால் இவனுக்கும் துக்கம் மேலிடுகிறது என்பதுதான் அர்த்தம் என்று ஒரு லட்சணம் சொல்கிறார்கள் தயா என்பதற்கு. அதுதான் அருள். ஆனால் இதே அருள் என்பதற்கு இரண்டாவது விளக்கம் சுவாமி தேசிகன் முதலிய பல மகான்கள் கொடுத்திருக்கிற விளக்கம் என்னவென்றால், பரதுக்க நிராச்சிகீர்ஷா என்பது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால், அசலானுக்கு துக்கம் நேரும் பொழுது அந்த துக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினானால் அந்த விருப்பத்துக்குத்தான் தயா என்று பெயர். எதற்காக இப்படி இரண்டாவது விதமாக லட்சணத்தை மாற்றியிருக்கிறார்கள் என்று கேட்டால், அதற்கு காரணம் இருக்கிறது. ராமர் மனுஷராக அபிநயம் பண்ணும்போது அவருக்கு துக்கங்கள் இருப்பதாக இருக்கலாம். ஆனால் பரமாத்மாவான பரம்பொருளுக்கு தயா இருக்கிறது என்று சொல்கிறோமே, அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய துக்கத்தை பார்த்து அவரும் துக்கப்படுகிறார் என்று சொல்வது பொருந்தாது. ஏனென்றால் பரமாத்மாவுக்கு துக்கமே கிடையாது. அவருடைய லட்சணப்படியே அவர் ஆனந்த ஸ்வரூபர். அப்படி ஆனந்தமயனான பரமனுக்கு தயை இருக்கிறது என்பதையும் சொல்ல வேண்டும். அப்படியானால் தயை என்பது துக்கப்படுகிற சுபாவம் கிடையாது. அதனாலே தயை என்பதற்கு லட்சணத்தையே சிறிது மாற்றிக் கொள்ளுவோம். மாற்றின லட்சணம் என்ன என்றால், அசலார் துக்கப்படும் பொழுது அந்த துக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்று விருப்பம் வருகிறதே, அந்த விருப்பத்துக்குத்தான் தயா என்று பெயர். இது பரம்பொருளுக்கும் உண்டு. நம்முடைய துக்கத்தை நீக்க வேண்டும் என்ற விருப்பம் பகவானுக்கும் உண்டு என்பது ஒத்தி வருகிறது. இப்பொழுது தயா என்பதனுடைய இரண்டாவது லட்சணத்தை பார்த்தோம். அடுத்ததாக அருள் என்பதன் மூன்றாவது லட்சணம் விளக்கம் என்ன என்றால், இது ஸ்ரீமத் ரகசிய திரைகாரத்திலே சுவாமி தேசிகன் காட்டுகிற லட்சணம். காருண்யமாவது பரஹித பிராவண்யம் என்று. பரஹித பிராவண்யம் என்றால் அசலாருக்கு நன்மை செய்வதிலே ஈடுபாடு என்ற அர்த்தம். தயை உள்ளவன் பிறருக்கு ஹிதத்தை புரிவதிலே நாட்டம் கொள்கிறான். அசலாருக்கு உதவ வேண்டும் என்கிற நாட்டம் இருக்கிறதே, அதுதான் தயை என்பது என்று சிறிது மாற்றி எழுதுகிறார். ஏன், துக்கத்தை பார்த்து அந்த துக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் தயை என்று சொன்னோமே, அதை மாற்றுவானேன் என்று கேட்டால், அதற்கான சந்தர்ப்பங்கள் சிலவற்றில் இது பொருந்தாமல் இருக்கிறது. உதாரணமாக பிரளய காலத்திலே அசித விசிஷ்டாகன் பிரளையே, இந்த ஜந்துக்கள் எல்லாம் அசேதனங்கள் போல, கல்லு போல, மரம் போல, மலை போல, மட்டை போல அப்படி இருக்கின்றன. சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அந்த சமயத்திலே பெருமாளுக்கு தயை ஏற்படுகிறதாம். தயை என்பது துக்க நிராசிகேஷாதான் என்றால், துக்கமே இல்லாதவர்களிடத்திலும் தயை வர முடியுமோ என்று கேட்டால்,
துக்கமே இல்லாத அச்சேதனன் போல் இருக்கிற சேதனனிடத்திலேயும் கூட பெருமாளுக்கு தயை வருகிறது. அதனாலே தயை என்பது துக்க நிராசா மாத்திரம் அன்று, தயை என்பது பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற நாட்டம், உதவுவதிலே ஈடுபாடு, அது பெருமாளுக்கு இருப்பதனாலே அப்பொழுது தயா வந்தது என்று சொல்கிறோம். ஆகக்கூடிய அருள் என்பதற்கு இதுவரையில் பார்த்த மூன்று விளக்கங்கள் என்னென்ன என்றால், பரதுக்க துக்கித்வம் என்று ஒன்று, பரதுக்க நிராசிகீர்ஷா என்பது இரண்டாவது, பரஹித பிராவண்யம் என்பது மூன்றாவது. தமிழிலே சொன்னால், அருள் என்பது பிறருடைய துன்பத்திலே பங்கு கொண்டு தானும் துன்பப்படுகை, அருள் என்பது பிறருடைய துக்கத்தை போக்கடிக்க வேண்டும் என்று விரும்புதல், அருள் என்பது பிறருக்கு உதவி புரிவதிலே ஏற்படுகிற நாட்டம். இப்படிப்பட்ட பெருமாளுடைய அருளை வேண்டி நிற்க, இந்த தேசிக நாயகியானவள் வேண்டி நிற்கிறாள், விரும்பி நிற்கிறாள், பிரார்த்தித்துக் கொண்டு நிற்கிறாள், எனக்கு அருள் பண்ணு என்று. எதற்காக வேண்ட வேண்டும்? பெருமாள் பரம காருணிகர், மகாதயாலு, நாம் போய் கேட்டால்தான் கொடுப்பார் என்பதில்லை. அது அப்படி இருக்கும் பொழுது அருளை வேண்டுவானேன் என்று கேட்டால், பெருமாளே அதற்கான காரணத்தை எடுத்துரைக்கிறார் புராணத்திலே. லக்ஷ்மியா சக ஸ்ருஷிகேச சதா காருணிகோபி சன்னி சம்சார தந்திரவாஹித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. இதனுடைய அர்த்தம், லக்ஷ்மியோடு கூட இருக்கிற ஹிருஷிகேசன் பரமனானவர் சதா எப்பொழுதும் காருணிக சன்னதி, தயை கொண்டவர் ஆனாலும் கூட அவர் சம்சார தந்திர வாகித்வார், இந்த லீலா விபூதியிலே சம்சாரம் என்கிற விளையாட்டை அவர் நிகழ்த்தி கொண்டிருப்பதனாலே எல்லாருக்கும் அருள் புரிந்து விட்டால் அந்த விளையாட்டு கலைந்துவிடும், அதற்காக ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீக்ஷதே, இந்த அருளை யார் வேண்டுகிறார்களோ, யார் விரும்பி யாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் கொடுத்து, இந்த அருளை வேண்டாதவர்களுக்கு வேறொரு சமயத்திலே கொடுக்கலாம் என்று பிரதீட்சித்துக் கொண்டு, இவன் என்றைக்கு என்னிடம் வந்து அருள் வேண்டி நிற்கப் போகிறான் என்பதை பிரதீட்சித்துக் கொண்டு அப்படி அருள் வேண்டி நிற்கும் பொழுதெல்லாம் அருளை கொடுத்து கொண்டிருக்கிறான். பெருமாளுடைய கிருபை சகஜ கிருபை, நிர்ஹேதுக கிருபை என்றால் அதற்கு ஒரு ஹேத்து காரணம் தேவையில்லை, காரணம் இல்லாமலே கூட கிருபை பிரவகிக்கும். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.